கோவை GRD அறிவியல் கல்லூரியில் தகவல் தொடர்பியல் துறை சார்பில் 13வது சர்வதேச குறும்பட விழா இன்று காலை நடைபெற்றது. விழாவணி சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற விஜய் டிவி இயக்குநரும் நடிகருமான விஜய் கார்த்திக் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் நடுவர்களாக குறும்பட இயக்குநர் ஆர்ஜே சியான், வீடியோ எடிட்டர் அருண்குமார் மற்றும் ஹிப் ஹாப் கலைஞர் சத்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் இருந்து 60க்கும் மேற்பட்ட கல்லூரிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்டோர் குறும்பட விழாவில் பங்கேற்றனர். 5 நிமிடம் முதல் 20 நிமிடம் வரையிலான சுமார் 50 குறும்படங்கள் ஒளிபரப்பப்பட்டது. இதில் சிறந்த இயக்குநர், நடிகர், ஒளிப்பதிவாளர் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட விருதுகள் வழங்கப்பட்டன. வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நடுவர்கள் பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். ரூபாய் 50,000 மதிப்பிலான பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முதல்வர் சாந்தா, துணை முதல்வர் ராமச்சந்திரன், கல்லூரி நிர்வாகத் தலைவர் பத்மநாபன், செயலர் கீதா பத்மநாபன், துறை தலைவர் சசிகலா, பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஹாய், நான் விக்னேஷ் கார்த்திக். ஜிஆர்டி காலேஜ்க்கு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்கு வந்திருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. காலேஜ் படிக்கும் போது இந்த அளவுக்கு மனக்கெட்டு பண்ணுறது வந்து உண்மையாகவே பாராட்டுதலுக்கு உள்ளான விஷயந்தான். ஸோ உங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஆர்ஜே சியான் ஃப்ரம் ரேடியோ சிட்டி. 30th அவதார் ஜிஆர்டியோடைய ஸ்கூல் ஆஃப் கம்யூனிகேஷனுடைய ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருந்தோம். நான் வேறு ஒரு யோசனையில் வந்தேன். வழக்கமாக பசங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இனிஷியல் டேஸில் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே அமைச்சர் தானே. ஸோ அந்த ஒரு தாட் இருந்துச்சு, பெருசாக எதுவும் யோசிக்க வேணாம், அப்படியே போகலாம் அப்படின்னு. ஆனால் வந்து பார்த்து சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் உண்மையில் வந்து இது ஏன் நமக்கு தோணலை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இது ஏன் நமக்கு தோணலை அப்படின்னு ஒன்று, இன்னொன்று பரவாயில்லையே இவ்வளோ மெனக்கட்டுறாங்களே அப்படின்னு ரெண்டாவது, மூணாவதாக நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து ஊருக்குள்ளே இருக்காங்க, சரியான பிளாட்ஃபார்ம், சரியான கைடன்ஸு, சரியான ஒரு க்ரியூ கேஸ்ட்டு, அவங்களுக்கான அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் கிடைக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களால பண்ண முடியும் அப்படின்றது தெரிய வருது. முன்ன மாதிரி வந்து சினிமா வந்து ட்ரெயின் ஏறியோ பஸ் ஏறியோ சென்னைக்கு போகணும், அப்புறம் வாய்ப்பு தேடி ஆஃபீஸாக அலையணும், அப்புறம் ஒரு ஆஃபீஸ் பாய் வேலை கிடைக்கும், அப்புறம் அங்கேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும், அப்புறம் தொழில் கற்றுக்கணும், அப்புறம் வந்து கதை எடுத்துக்கிட்டு போகணும், கதை பிடிக்கணும், ப்ரொடியூசர் பண்ணணும், படம் பண்ணணும், படம் ரிலீஸ் ஆகணும்னு ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. இப்போ எல்லாம் ஷார்ட் ஃபிலிமும் ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆகிடுச்சு. உங்கள் மேக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், உங்களுடைய ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்கும், உங்களுடைய ஸ்டோரி எப்படி இருக்கும், உங்களுடைய நரேஷன் எப்படி இருக்கும்ன்றத ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பைலட் ஃபிலிமாக எடுத்து கொடுத்தாலே நீங்கள் ஒரு டைரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்முக்கு வழிவகுக்கக்கூடிய அந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நானும் ஒரு பார்ட்டாக இருந்ததில் ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச்.